ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது மீஷோ ஜுவல்லரி ஹால். மீஷோவில் க்யூட் க்யூட்டாக சூப்பராக நம்ம வந்து ஃபெஸ்டிவ் கலெக்ஷனாக இருக்கட்டும், டெய்லி வியர் கலெக்ஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதனுடைய கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம், ஐ மீன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு காம்போ, ஒரு வாட்ச் காம்போ. இது 220 ருபீஸ். நான் வந்து கூகுள் பே பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால எனக்கு வந்து சம் 190 ருபீஸ்க்கு ரெண்டு வாட்ச் கிடச்சிது. இது வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். ஏன் 10 out of 10 கொடுக்குறேன்னா, நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ இதே மாதிரி நேரில் இருந்தது. ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப ஃபைனாக, நீட்டான ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. டயல் வந்து எதுவும் பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு பேடிங் வச்சு ப்ராப்பராக இந்த மாதிரி பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. இதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. லைக் இது நீங்கள் ஆஃபர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஒரு வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை விட எக்ஸஸாகவே அதோடய குவாலிட்டி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த வாட்ச். ஸோ இது வந்து 10 out of 10 அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். நான் வாங்கி ஒரு 1 month தான் இருக்கும், இப்போ இருக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய பேட்டரியோடைய இதெல்லாம் எனக்கு தெரியல. அதர்வைஸ் வந்து லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சில்க் சாரியோ ஏதாவது எத்னிக் வேறு ஏதாவது போடுறீங்கன்னா வந்து ஒரு கையில் பேங்கிள்ஸ் போட்டுவிட்டு இன்னொரு ஹேண்டில் வந்து இங்கே வாட்ச் கட்டிக்கலாம். அந்தளவு அழகாக இருந்தது. இது இந்த காம்போவில் இந்த வாட்ச் பர்டிகுலராக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து உள்ள குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதை கையில் கட்டும்போது ரொம்ப 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 நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் நல்லா எலிகண்ட்டாக இருந்தது, பட் அது வந்து ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் நான் கம்ப்ளீட்டாகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. இமேஜில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேரில் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். ப்ராடக்ட் லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது அடுத்து இது என்ன ப்ராடக்ட், இது வந்து நம்ம வந்து இப்போது ஒரு பீச்சுக்கு போகிறோம், இல்லைனா வந்து ஒரு பார்ட்டி போகிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அந்த டைமில் போடுற மாதிரி க்யூட்டான ஒரு ஆக்சிடைஸ்டு மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு இயரிங் காம்போ. இது ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ ரெண்டு இயரிங் வந்து 176 கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஜிபே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணனால 150 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஸ் வச்ச இயரிங் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரெண்டுமே காட்டுறேன். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் ரீசெண்டாக போட்டு போயிருந்தேன், இந்த பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்தது இயரிங், செம பெருசாக இருந்தது. அண்ட் செகண்ட், இந்த இயரிங் நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ்லாம் போட்டு ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க சில பேர்லாம், அதெல்லாம் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. வெயிட்லெஸ், டோட்டலாக ரெண்டுமே வெயிட்லெஸ். இது ரொம்ப ரொம்ப தக்கையாக இருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க லுக் இருக்கு இல்லையா, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப காத்தடிச்சா பறக்கிற மாதிரி ரொம்ப தின்னாக இருந்தது இதோடைய வெயிட்டு. அண்ட் இதுமே வந்து ரெண்டுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்லா பெரிய பெரிய இயரிங்ஸ் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இந்த இதுவுமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ வெயிட்டாக வேண்டாம், வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காம்போ பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்தளவு அதோடைய க்யூட்டாக இருக்குது தெரியல, பட் நீங்கள் வியர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுவுமே நான் வந்து 10 out of 10 கொடுப்பேன். அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் இது. இந்த மாதிரி என்ன மாதிரி ஆக்சிடைஸ் மெட்டல் பிடிக்கிறவங்க அவங்களாம் வந்து இதை கண்ணை மூடிட்டு தைரியமாக ஷாப் பண்ணலாம். அண்ட் இது வந்து நான் இந்த வ்ளாகை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட போகிறேன் ஜுவல்லரி ஹாலை. ஸோ செகண்ட் பார்ட்டும் வருமே, அதுவுமே வந்து நம்ம நிறைய வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய ஜுவல்லரிஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸில் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு சாரீ கட்டினா போட்டுக்கிற மாதிரி 197 ருபீஸ்க்கு ஒரு நார்மலான ஒரு நெக் செட்டும் ஒரு இயரிங் செட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த இமேஜில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது வந்திருந்தது. சுத்தமாக டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரிலாம் இல்லை. கலர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருந்தது. ரொம்ப பிரைட்டாகவும் இல்லை, ரொம்ப டல்லாகவும் இல்லை. ஒரு நார்மலாக ஒரு நம்ம ஒரு ஜுவல்லரி செட் வாங்கினா என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி கலரில் இருந்தது. கீழே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து முத்து வச்சு கொடுத்ததுனால ரொம்ப ரிச்சாக தெரிஞ்சுது. இயரிங்ஸ் வந்து இதுக்கேற்ற மாதிரி நார்மலாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆப்வியஸாக எதே இயரிங் போட மாட்டோம், ஜிமிக்கி தான் போடுவோம். ஸோ அது மாதிரி ஜிமிக்கி போட்டுட்டு இந்த ஒரு நெக் பீஸ் போட்டோன்னா அந்த சாரியே வந்து ஒரு சில்க் சாரிக்கு போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக் ஃபுல்லாகவும் இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ 190க்கு கண்டிப்பாக வர்த்து. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இயரிங் காம்போ இது வந்து 6 pairs ஆஃப் இயரிங் 154 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுவும் நம்ம கூகுள் பே பண்ணி வாங்கினோன்னா எனக்கு வந்து 120 கிடச்சிது. 6 sets ஆஃப் இயரிங்ஸு. இது செம்ம அழகாக இருந்தது. இது இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸலண்ட்டே இதுதான். ரொம்ப அழகாக இருந்தது. நடுவில் இருக்குல்லையே ஒரு பெரிய ஸ்டோனு, அது அப்படியே கிளிட்டர் ஆகிற மாதிரி இருந்தது. சுற்றி வந்து நான் அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. நடுவில் இருக்க ஸ்டோன் தான் ரொம்ப அழகாக இருந்தது. லைக் ஒரு மாதிரி நம்ம வெளியே கொஞ்சம் போனோன்னா கொஞ்சம் லைட்டில் கிளிட்டர் ஆகும் அந்த மாதிரி இருந்தது.
பேக்கிங் வந்து நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க, பிரேக் ஆகாத மாதிரி நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ளே ஒரு கவருக்குள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஹைலி ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். இது ரொம்ப இந்த மாதிரி ஸ்டட்டு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஷாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே வாங்கினா இப்போ ஒரு பேர் வந்து 45 ருபீஸ் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கு, உள்ளே இருக்க ஸ்டோன்ஸு. அது வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து நமக்கு 120 கிடைக்கும் போது நீங்கள் தைரியமாக நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் அழகாக இருந்தது அந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு. எல்லா குர்த்தாக்கும் நீங்கள் வந்து இதை மேட்ச் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். ரொம்ப 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 நல்லா இருந்தது. அந்த பிங்க் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பர்பிள் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 36 பேர்ஸ் ஆஃப் இயரிங், குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். லைக் எப்போயாவது மகிக்கு போடலான்னு வாங்கியிருந்தேன், பட் மகிக்கு போட முடியாது, குழந்தைங்களுக்கு போட முடியாது. பீரியட் வந்து ஷார்ப்பாக இருக்குது அந்த இது, அதனால் வந்து நம்ம மட்டும்தான் போட்டுக்க முடியும். எனக்கு பொதுவாக அந்த மாதிரி இயரிங்ஸ் பிடிக்கும். நான் எதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த மாதிரி போட்டுப்பேன். அதனால் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கீழே இருக்கிறது வந்து பெரிய பால்ஸு, மேலே இருக்கிறது சின்னது. 36 செட்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணேன். இது சும்மாவே பிளண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஷைனிங்காக இருந்தது மேலே. ஸோ மேலே ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப கிளாஸியாக, ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இதுவுமே ஹைலி ரெக்கமெண்டட். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, லுக்கெல்லாம் இருக்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா ரிச்சான ஒரு லுக் மாதிரி இருந்தது. ஸோ இதுவுமே வந்து ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் தான். இது ரெண்டு செட்டுமே நான் வந்து ஒன்றாவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒன்றாவே வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே பேக்கேஜ்லேயே வந்து எனக்கு டெலிவர் ஆகிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து தீபாவளி வருது. மகிழினிக்கு வந்து ஹேர் கொஞ்சம் ரீசெண்டாக பர்த்டே அப்போ ட்ரிம் பண்ணதுனால அவளுக்கு ஹேர் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த காம்போ வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ளீட்டட் தலை பின்ன ஹேர் ஒன்று, இன்னொன்று வந்து அப்படி சும்மா பேண்டு மாதிரி இருந்தது. ஸோ 157 இது காம்போ. இது வந்து நானும் அகெயின் கூகுள் பே பண்ணி வாங்கினதுனால எனக்கு வந்து 125 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. செம்ம அழகாக இருந்தது. அது அந்த பின்ன மாதிரி ஒரு மாடலில் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. சும்மா கிளம்ஸியாக நல்லா இல்லாமலாம் இல்லை, சூப்பராக இருந்தது. நம்ம ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தோன்னா ஒன்று வந்து 60 ருபீஸ்க்கு வாங்கின மாதிரி காஸ்ட். இது ரெண்டு 120க்கு வாங்கினது. இது 100% வர்த்துன்னு சொல்லலாம். இது இதோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஹேர் பேண்டில் வந்து கொஞ்சம் ஹேர் வச்சுருக்கிறேன். இது வந்து ஹேர் டைடு ஹேர்ன்றதுனால வந்து கண்டிப்பாக ஆடாக தெரியும். ஆனால் இந்த செகண்ட் ஒன் இந்த ஹேர் பேண்டில் இருக்கு இல்லையா, ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்தது. நான் மகிக்கு இன்னும் போடலை, இப்போ போட்டுனா அவள் பிச்சை போட்டுருவா. ஸோ கண்டிப்பாக தீபாவளி டைமில் எப்பயாவது போட்டு ஒரு ஃபோட்டோவாவது எடுப்பேன். அதை எடுக்கும்போது நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. இந்த ரேஞ்சுக்கு வந்து இட்ஸ் இஸ் லைக் சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதனுடைய பார்ட் 2, அந்த லைக் இந்த மீஷோவில் ஷாப் பண்ண ஜுவல்லரி ஹால் வந்து பார்ட் 2 கண்டிப்பாக வரும், அதுமே பாருங்கள். தென் தீபாவளி ஷாப்பிங் போகிற வீடியோ முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். பட் ஷாப் பண்ணிட்டு வந்த பிறகு நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா வந்து ஷாப்பிங் போகிறத அங்கே போய் எடுத்துகிட்ருக்குறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பாப்பா வச்சுட்டு. ஸோ வந்துட்டு என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாமே கண்டிப்பாக காட்டுவேன். தொடர்ந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹாவ் அ நைஸ் டே.